எல்லாம் அல்ல சிவபரம்பரலின் திருவருட்கருணையினால். இன்று கீர்த்தி திருவகவலில் 68வது வரிகளிலிருந்து மேலால் திருவருள் திட்டம் எதுவரை பூட்டி வைக்கின்றதோ அதுவரை நாம் காணப்போகின்றோம். நேற்றைக்கு வேடுவனாகி வேண்டுருக்கொண்டு காடது திண்ணில் கறந்தது கள்ளமும் மெய்க்காட்டிட்டு வேண்டுருக்கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் என்பது வரை நேற்றைய பாடத்தில் படித்திருந்தோம். இன்று ஓர் ஊரில் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். இறைவன் வந்து உயிருக்கு அருளும் பரிசை 38 இடங்களில் சிறப்பித்து சொல்லியுள்ளார் மணிவாசக பெருந்தகை. சாதாரணமாக ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு போகும்போது அது இயல்பாக நடக்கக்கூடியது. நம்ம படித்த படிப்புக்கு தேர்வு எழுதுகிறோம். தேர்வில் நாம் அடுத்த வகுப்புக்கு தேர்வாகி போகிறோம் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கக்கூடியது. முதல் மார்க் வாங்கின மாணவர் இரண்டாவது மார்க் வாங்கின மாணவர்னு அதில் தேர்வு எழுதினவங்களில் சிறப்பு வகையில் படித்த மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பார்கள். ஒவ்வொரு உயிரையும் உலகில் பிறக்க வைத்த பரம்பொருள் அந்த உயிர் அடைந்த பரிணாம வளர்ச்சிக்கு தகுந்தால் போல் பரிசு வழங்குகின்றது. 1வது வயசுலேருந்து 2வது வயதுக்கு போகும்போது பால பருவம், சப்பானி பருவம், தாள பருவம், கைகொட்டு பருவம்னு நிறைய பருவங்கள் அதிலே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நடைபயில் பருவம், அப்புறம் வந்து இளம் பருவம், அப்புறம் முது பருவம், இப்படி ஒவ்வொரு பருவங்களாக கடந்து நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம். இது உலகியல் நிலையில் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு. அப்புறம் ஒரு நாளைக்கு நாம் பிறவி எடுத்ததுனுடைய பயனை அனுபவிக்காமலே விலங்கினங்கள் எவ்வாறு தன்னுடைய வயிறை நிரப்பி இனப்பெருக்கம் செய்து உண்டு உடுத்து தூங்கி கழிக்கின்றதோ அதே மாதிரி நாமும் நமது பிறவி எடுத்ததனுடைய ரகசியம் என்ன என்று தெரியாமலேயே நாம் நம் வாழ்நாளை முடித்து கொண்டோமானால் அந்த உயிருக்கு இறைவன் பரிசளிப்பதில்லை. அது இயல்பாக விலங்கினங்களோடு விலங்கினங்களாக 10வது 11வது அத்தோடு இதுவும் ஒன்றாக அது வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த உயிருக்கு பரிசுங்கிறது இல்லை. இப்போ பரிசு எந்த உயிருக்கு இறைவன் அளிக்கிறான் அப்படின்னா, எந்த உயிர் பரிணாம வளர்ச்சி பெற்று நாம் எதையோ ஒன்றை தேடுவதற்காக வேண்டி பிறந்திருக்கின்றோம், இது அல்ல நமது வாழ்க்கை. எல்லோரும் வாழ்கின்றார்கள் உலகில். விலங்கினங்கள் வாழ்கின்றது, பறவை இனங்கள் வாழ்கின்றது, மரம் செடி கொடிகள் எல்லாம் வாழ்கின்றது, எல்லாம் தன் இனவிருத்தி பண்ணுகின்றது. நாம் நம்மளுக்கு சிறப்பாக மனிதன் அப்படின்னா மனிதங்கக்கூடிய ஒரு பண்பை உடையவனே மனிதன். மனித பண்பை வளர்ப்பதற்கும் மனிதநேயத்தை வளர்ப்பதற்கும் நாம் ஏதேனும் ஒரு வகையில் முயற்சி செய்தோமா அப்படின்னு எந்த உயிர் சிந்திக்க ஆரம்பிக்குதோ அப்போ அந்த உயிரினுடைய மேலும் மேலும் அதனுடைய சிந்தனை பெருக 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 அந்த உயிர் பரிணாம வளர்ச்சி விற்று பரிணாம வளர்ச்சி விற்று இதற்கு அடுத்தபடி என்ன, இதற்கு அடுத்தபடி என்ன, நாம் இறை தேடலில் எந்த அளவு முன்னேறியுள்ளோம், இறைவன் நம்மை ஆட்கொண்டதன் திறம் என்ன, நாம் அதை எவ்வளவு உள்வாங்கியுள்ளோம், அதற்கு தகுந்த மாதிரி நம்மிடம் இருந்து காமபுரதங்கள் எவ்வளவு வெளியேறி போயுள்ளது, கயல்மாண்ட கன்னிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே, நானும் இறைவனும் இரண்டர கலந்து எங்களுடைய உடல் உயிர் எல்லாமே உதகத்தால் கொண்டு அவன் எடுத்துக்கிட்டு அவனுடைய உடல் உயிர் ஆகியவெல்லாம் ஒவ்வொன்று நமக்கு அளித்தால் நமக்குள்ளே என்ன பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னா, கயல்மாண்ட கன்னிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மீது அயல் மாண்டு. அயல் மாலும் அவனியின் மீது சுற்றம் மாலும் இவங்க யார், இவங்க யார், இவங்க யார், என்ன யார் வந்துட்டு போனா, யாரோ ஒருத்தங்க வந்தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு, யாருன்னு தெரியல. எல்லா உயிர்களையும் எல்லா தோற்றத்தையும் பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தேன்னு எல்லா உயிர்கள்லையும் பரம்பொருளை பார்த்துட்டு ஏதோ வந்தாங்க ஏதோ போனாங்க, நம்ம சாட்சி மாத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எந்த உயிர் இருக்கோ அந்த உயிரில் இறைவன் வந்து வசிக்கிறான். இப்போ நம்ம வந்து அயல் மாண்டு அப்படி, இது என்னுடைய உறவினர், இது அடுத்தவர்கள் அப்படிங்கக்கூடிய பேதமே இல்லாமல் அயல் மாண்டு அருவினை சுற்றமும் மாண்டு. வினை பெருக்குவதற்கு காரணமாக தான் சுற்றம் நட்பு இவைகள் எல்லாம் இருக்குது.
நமக்கு ஏதாவது கொஞ்சம் சும்மா இருந்தானா கூட இதை இதை நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு என்னவா இருக்குன்னு பாருங்க, இதை குடிச்சு பாருங்க, இதை சாப்பிட்டு பாருங்க. அது புலால் மறுத்த பிள்ளைங்களை கூட வற்புறுத்தி, புலால் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, தண்ணி குடிக்காத பிள்ளைங்களை கூட வற்புறுத்தி, இது இந்த சூடான காலகட்டத்தில் இந்த வெயில் தாக்கம் அதிகமான காலகட்டங்களில் இந்த பார்லி வாட்டர் தான், இதை இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள், எல்லாம் டெம்ப்ட் பண்ணுவாங்க நம்மளை. அருவினை சுற்றம் நமக்கு நன்மை செய்வது போல அவர்கள் நன்மை செய்வதல்ல, ஆனால் நம்மளை படுகுழியில் தள்ளுவதற்கான இந்த சுற்றங்கள். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய ரகசியம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு மனிதன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டானான். கிணத்துக்குள்ளே விழுந்த மனிதன் கிணத்துக்குள்ளே சுற்றி பார்க்குறான்னா, அங்கே பாம்பு பல்லி பாலடைஞ்ச கிணறு, பாம்பு பல்லி பூரா எல்லாமே விஜ சந்துக்கள் இருக்கான். ஐயோ, விஜ சந்துக்கள் இருக்கே, இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிப்போனோ, அங்கே திரும்பினா அங்கே திரும்பினா அங்கே திரும்பினா அல்லாடி போய் ஏதோ ஒரு கயறுக்களை தொங்குவது போல இருந்தது. மேலே உள்ள மரத்தில் உள்ள விழுதாக்குன்னு நினச்சி அந்த கயரை பிடிச்சிக்கிட்டு அவன் மேலேற பார்த்தா, அந்த கீழே விழுந்துட்டோன்னா எந்த நேரமும் விசசந்துக்கள் ஆகப்பட்டுக்கும். மேலே இப்படி வேர்ட்டு பார்த்தான்னா, மேலேருந்து தேன் கூட்டிலேருந்து கொஞ்சம் தேன் ஒவ்வொரு துளியாக விழுந்துக்கிட்டு இருக்கான். ஆன் அதுக்கு நாக்க நீட்டுறானான். அந்த தேன் நாக்க தேன் துளிக்கு நாக்க நீட்டி, அப்பா இது சுத்தமான தேன், இதுவரைக்கும் நம்ம பருகாத தேன், அந்த நாக்கை சப்பு கொட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் பிடிச்சிருக்கிற கயிறை பார்க்குறானா, அது ஒரு மலைப்பாம்பான். அடடடா, இப்போ கீழே விழுந்தால் விஜசந்துக்கள், மேலே மலைப்பாம்பு, மலைப்பாம்பை பிடிச்சிக்கிட்டு ஏறுறான். இப்படி தான் இருக்குது நம்மளுடைய இல்லற வாழ்வினுடைய நுட்பங்கள். ஏதோ ஒரு துளி தேன் கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி சுற்றிச்சூழ ஒரு பாலும் கணத்துக்குள்ள விஜசந்துக்களும் பூரான் மாதிரி எல்லா விதமான தாக்கங்களுக்கும் இடையில் அகப்பட்டு கொண்டு ஒரு துளி தேனுக்காக வேண்டி நாக்க நீட்டுற மாதிரி ஏதோ ஒரு இன்பம் இருப்பதாக நினைத்து கொண்டு நாம் நாக்க நீட்டி கொண்டு வாழ்கின்றோம்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்வார். அதை போல தான் நம்மளுடைய இன்பங்கள் இருக்கின்றது. இதில் கடைத்தேறி அயல்மாண்டு, அருவினை சுற்றமும் மாண்டு, அவனியின் மீது மயல்மாண்டு, இந்த மயக்கங்கள், மயல்னா மயக்கம், இந்த மயக்கங்கள் எல்லாம் மாண்டு போகும்படியுமாக, இந்த மயக்கங்கள் ஒன்றுமே இல்லாது போகும்படியுமாக இறைவன் நமக்கு ஒரு திருக்கரணை பண்ணுறான். அயல்மாண்டு, அருவினை சுற்றமும் மாண்டு, அவனியின் மீது மயல்மாண்டு, மற்ற உள்ள மாசகமாண்டு. இதில் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், ஒருத்தட்ட பேசிக்கிட்டே இருந்தால் ஒரு சுகமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம், ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு சுகமாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். இவைகள்லாம் நம்மளை மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வித்திடுவதற்கான காரண காரியங்கள். அயல் மாண்டு, அருவினை சுற்றமும் மாண்டு. இதில் மயலும் மாளனும் மற்றுள்ள வாசகங்களும் மாளனும். நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கிறோம், வந்த காரியம் என்ன, அதை மட்டும் நம்ம நிறைவேற்றுவோம். அதுக்கு மேலே பேசி பேசி என்ன செய்ய போகிறோம், பேசில்தான் ஈசனே பேச்சற்ற மாமணியின் மணி வார்த்தை. நீ பேசணும்னு விரும்பினேன்னா பேச்சற்ற மாமணியின் மணி வார்த்தை பற்றி பேசு. பேச விரும்பலையா, நீ மௌனமாக இருந்துக்கோ. மாமௌனத்தில், அதாவது மௌனம் அப்படின்னு சொன்னால் வாய் பேசாத மௌனம் இல்லை, உடல் பேசாத மௌனம் இல்லை, மனம் பேசாத மௌனம், எண்ணங்கள் பேசாத மௌனம், அந்த மௌன வரம்புக்குள் நீ ஆழ்ந்து அமிழ்ந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா அருளாளர்களும். இந்த மௌன ஞான வரம்பை பற்றி மிக அரிதாக பேசியுள்ளார்கள், அற்புதமான விளக்கங்களாக அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போது அவனியின் மீது மயல் மாண்டு மற்றுள்ள வாசகம் மாண்டா, நம்ம என்ன செய்ய முடியும், என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனும் கொட்டும். நம் செயலெல்லாம் சிவச்செயலாக மாறிடும். ஏன்னா நமது கருவிகரணங்கள் கருவிகரணங்கள் ஜீவனுடைய தன்மை மீண்டும் மீண்டும் மயக்கத்திற்கும் மாண்டு போகும் எண்ணத்திற்குமானது. ஜீவகரணையை மறுத்து சிவகரணங்களாக நம்மளுடைய கரணங்களை, ஜீவகரணங்களை அனைத்தையும் சிவகரணங்களாக நாம் மாற்றிட்டோன்னா, அவனியின் மேல் உள்ள அனைத்து மாயைகளும் மாய்ந்து நாம் சிவமாம் தன்மையில் நாம் நிலைத்திருக்கலாம் அப்படின்னு மணிவாசக பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துறாரு. இதுதான் நாம் அனுபவிக்க வேண்டிய இன்பம் அப்படின்னு அவர் நினைவுறுத்துறார். அது வழி நாமளும் நம்ம வாழ்க்கையை, நம்ம அவர் சொல்கிற யோக அனுபவங்களை நாம் உள்வாங்குறோமோ உள்வாங்கலையோ, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கருவிகரணங்களெல்லாம் அவனுடையதாக ஆக்குறதுக்கு நம்ம முயற்சினாலும் கொஞ்சம் பண்ணணும்னா, அவன் நம்மை மிகுந்த கருணையோடு ஆட்கொண்டு தன் வயப்படுத்தி கொள்வான் அப்படிங்கிறது இந்த கீர்த்தி திருவகவல் முழுவதும் திருவிளையாடல் புராண செய்திகளாக நிறைய சொல்கிற மாதிரி இருக்குது. உள்ள ஆழ்ந்த நுட்பமான கருத்து என்னென்னா,
யோக அனுபவங்களில் உள்நோக்கி போனீங்கன்னா இந்த அனுபவங்களை பெறலாம் அப்படிங்கிற கருத்தை அதில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. ஓரி ஊரினில் உகந்து இனி தருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். இதுதான் தலைப்பு கீர்த்தி திருவகையில் நாம் தொடங்குகிற பகுதி. ஓரி ஊரினில் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசு. ஓர் இரும் ஊர், அதாவது சிறப்பு வாய்ந்த ஓர் ஊர். இரும்னா பெருமை பொருந்திய சிறப்பு வாய்ந்த. ஒரு ஊரில் ஒரு அந்தனர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு குழந்தை. அந்த குழந்தைய ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தீர்த்த யாத்திரை, அந்த நாளையில் இளம் வயதில் தீர்த்த யாத்திரை போகிறது பழக்கம். அது மாதிரி யாத்திரை போகிறவர்கள் அந்த தெருவில் இருக்கக்கூடிய வறண்டா திறனையில் அப்படி படுத்திருப்பாங்க வெளி வாசலில். யாத்திரை போகிறவர்களுக்குன்னே கட்டி போட்டிருப்பாங்க அந்த திண்ணையை. அந்த திண்ணையில் ஒரு ஒரு பிரம்மச்சாரி வந்து தங்கியிருக்கிறாரு. இந்த அந்தனர் அதிகாலையில் பார்த்த உடனே பிரம்மச்சாரிகிட்ட என்ன குலம் கோத்திரம் எல்லாம் விசாரிச்சுட்டு, என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, நீ வேணால் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் சந்தோஷமாக கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்கிறார் யாத்திரை போன அந்த பிரம்மச்சாரி. இவர் ஊர் பெரியவர்களெல்லாம் கூப்பிட்டு அந்த தன்னுடைய பெண்ணை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பெண் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர், அந்த பையன் வைணவ குலத்தை சேர்ந்தவன். இவன் திருமணம் பண்ணி அவன் மனைவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டான். இந்த சிவகோத்திரத்தை சேர்ந்த பெண் அப்படின்னு சொன்னவுடனே அவங்க வீட்டில் இந்த பொண்ணை ஏற்றுக்கல. தேவையில்லாத பிரச்சனை பண்ணி இந்த அம்மாவை எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை மட்டும் வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டிட்டு கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த அம்மா அவங்க வீட்டில் எப்படி இருக்கிறாங்கன்னா, வந்தவர்களை விருந்து ஓம்பி அறம் செய்து அவர்கள் ஒரு நல்வழியில் வளர்க்கப்பட்ட அந்த பெண் அடுத்த இடத்துக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இவர்களால் வஞ்சிக்கப்பட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு ஒரு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு அவங்க எல்லோரும் அப்பா அம்மா எல்லோரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. இந்த பெண் அப்படியே, நான் வந்து அறம் செய்யாமலும் அந்தனர் வரவு எதிர்பார்த்து அவர்களுக்கு தான தர்மம் செய்யாமலும் வாழும் வாழ்க்கை இது, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? நான் பிறந்ததுலேருந்தே சிவபக்தி செஞ்சு வந்தேனே, எனக்கு ஏதேனும் உய்தி கிடையாதா? எனக்கு வீடு பேர் கிடையாதா? இதிலேருந்து விடுதலை கிடையாதான்னு ஏங்கி அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறான். ஒரு அந்தனர் அங்கேருந்து வந்து சாப்பாடு கொடுமான்னு கேட்குறாங்க. வீடு எல்லாம் பூட்டி போட்டிருக்காங்க. வராண்டாவில் இந்த பொண்ணு படுத்துருக்கு. வராண்டா கதையும் பூட்டிட்டு போயிட்டாங்க. நான் எப்படி போய் வீட்டுக்கெல்லாம் பூட்டி போட்டிருக்கு, நான் எப்படி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன்? கதவை தள்ளு, உனக்கு நீ கதவை திறந்துடும் அப்படின்னு சொல்கிறார் அவர். உடனே வீட்டு கதவை தோடுற அந்த பொண்ணு கதவை திறந்துருச்சு. வெளிக்கதவும் திறந்துட்டு அவர் உள்ளே வந்துட்டார். உடனே இந்த அம்மா சாப்பாடு எல்லாம் பரிமாறி கொண்டு இருக்கும்போது அந்த அந்தனர் ஒரு 16 வயது பாலகனாக, 16 வயது இளம் குமரனாக அவர் மாறிட்டார். அந்த இளம் குமாரனாக மாறின இந்த பொண்ணுக்கு அதெல்லாம் தெரியலை. நமக்கு சாமி கும்பிட்டோம், ஒரு சிவனடியார் வந்திருக்கிறார், அவருக்கு சாப்பாடு பரிமாறுறோம், அது மட்டும்தான் இவருக்கு தெரிஞ்சிச்சு. இந்த அம்மாவுக்கு அவர் இப்படி சாப்பாடு பரிமாறி கொண்டு இருக்கும்போதே திருமணத்துக்கு போன பெரியோர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே இவர் அந்தனர் பாலகனாக இருந்த இந்த இவர் வந்து சிறு குழந்தையாக, 1 வயது குழந்தையாக அவர் மாறிட்டார். அவங்க அங்கேருந்து வந்தோடனே யார் வீட்டு குழந்தை இந்த வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு அவங்க கேட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருந்த அந்த அம்மா வந்து எங்கேயோ கல்யாணத்துக்கு போகிறாங்களா, இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்கு, நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு இந்த பொண்ணு சொல்லிடுச்சு. உனக்கே இந்த வீட்டுக்குள்ளே சீட்டில்ன்னு வராண்டாவில் போட்டு கதவை அடைச்சிட்டு போயிருக்கிறோம், நீ இன்னொரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைப்பியா? இந்த கதவை நீ எப்படி திறந்தன்னு அடித்து கள்ளச்சாவி போட்டு கதவெல்லாம் திறக்கக்கூடிய அளவுக்குன்னா நீ எவ்வளோ கொடூரமான பெண்ணாக இருப்பேன்னு அடித்து அந்த அம்மாவை வெளியே தள்ளிடுறாங்க. அங்கேருந்து வந்த உடனே சிவபெருமான் தன்னுடைய உண்மை பெருக்கமாம் தன்மையை காட்டி நீ பிறவி நீக்கம் பெற வேண்டிய ஆன்மான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு அருள் பாலித்து அவர் போயிடுறார். இதை ஓரி ஊரினில் உகந்து இனிது அருளி பார் இரும் பாலகன், சிறு குழந்தையாக அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார் அப்படின்னு திருவிழாடல் புராண செய்தி இது. ஆனால் ஆராதார நிலைகள் கடந்து நிராதார நிலைக்கு போகும் ஒரு உயிர் வயோதிகத்தை எட்டுவது இல்லை. அந்த உயிர் எப்போதும் பாலப்பருவத்திலேயே இருக்கும் அப்படிங்கிறதுனால ஓரி ஊரின், ஓரி ஊர் அதாவது இந்த ஊரில், இந்த ஊரில் இருந்து இந்த காற்றை சுவாசம் பண்ணி கொண்டு இந்த உணவை உண்டு கொண்டு இப்படி வாழ்க்கை வாழ்கிறத விட்டுட்டு இந்த ஊரில் இருந்து புறப்பட்டு ஓரி ஊருக்கு பெருமை பொருந்தி அந்த ஊருக்கு நாம் போகிறதானா, அந்த பெருமை பொருந்திய ஊரில் உகந்து இனிது அருளி
அந்த இடத்தினுடைய சிறப்பை, நிராதார நிலை கடந்த இடத்தினுடைய சிறப்பை உணர்ந்து அனுபவிக்கும் ஆன்ம லாபமுடைய அன்பர்களுக்கு பாரிரும் பாலகன் ஆகிய பரிசு. அவர் இரும்பாலகனாக என்றும் இருப்பதோ இளமையோடு இருக்க நன்றே தரும் ஞானமா மருந்தை உண்டு அவர் வாழ்வார் அப்படிங்கிறது இந்த பாடல், இந்த வரிகளுடைய பொருள். ஓரியூரினில் உகந்து இனிதி அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். இது உயிருக்கு இறைவன் அளிக்கக்கூடிய பரிசு. நம்ம சாதாரணமான ஒரு பள்ளியிலிருந்து இன்னொரு ஒரு வகுப்பிலிருந்து பள்ளியில் படிக்கும்போது ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு நாம் தேர்வாகி போகிறதையும் காட்டி, இது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்பட்டு இந்த அருள் அனுபவத்தை பெறும் அனுபவ ஞானத்துக்கு பரிசு. சாதாரணமாக நம்ம வளர்ச்சி, உடல் வயிற வளர்ச்சியும் உயிர் வளர்ச்சியும் அடையக்கூடிய உயிர் அது இயல்பான வாழ்க்கை வாழுது. ஆனால் இது சிறப்பான வாழ்க்கை வாழ்றதுனால பாரிரும் பாலகன் ஆகிய பரிசு அப்படின்னார். இந்த பரிசை இறைவனே பார்த்து நமக்கு நல்கணும் அப்படின்னு சொல்றார். ஒரு உரினில் உகந்து இனிது அருளி பாரிரும் பாலகன் ஆகிய பரிசும். அப்போ பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோபார் கோலம் கொண்ட கொள்கையும் தீவு. இப்போ பாரிரும் பாலகன் ஆகினார். இப்போ அடுத்த வரியில் அதே அனுபவத்தினுடைய தொடர்பாக சொல்றார். பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். பாண்டூர் என்னும் திருத்தலத்தில் அருளாட்சி பண்ணினான் அப்படின்னு. பாண்டூருங்கிறது இப்போ எந்த ஊரில் இருக்குதுன்னு அடையாளம் யாருக்கும் சொல்ல தெரியலை. காலப்போக்கில் அது மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ்தரு தீவு. தீவுன்னா நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்டு நடுவில் இருக்கும் ஒரு இது ஊருக்கு பேர் தீவுன்னு பேர். இப்போ இலங்கை தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்டு ஒரு பக்கம் நிலப்பரப்பாக இருக்கக்கூடிய தீப கற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தீவுங்கிறது இலங்கை தீவு. நாலு பக்கமும் அது கடலால் சூழப்பட்ட ஒரு பகுதி. நாலு பக்கமும் இந்த உடல் சம்பந்தமாகவும் உயிர் சம்பந்தமான அனுபவங்களால் சூழப்பட்ட உயிர் நாலு பக்கத்தையும் கடந்து தீவாக இருக்கக்கூடிய நிராதார நிலைக்கு போகும்போது அங்கு இருந்து அருள் அனுபவம் பெறக்கூடிய அனுபவ ஸ்தானத்தை தேவூர் தென்பால் திகழ்தரு தீவில் கோலமார் கொள்கை கொண்ட கொள்கையும். அப்போ இது வந்து கோவார் கோலம் கொண்ட கொள்கையும். இந்த கோவார் கோலம் அந்த இடத்துல பெறக்கூடிய அனுபவம் எப்படி இருக்குன்னா, கோ ஆர் கோலம் கோ தலைவன் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய அருட்காட்சியை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்மை அவன் ஏன்று கொள்ளும் அருள் அனுபவம் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் அப்படின்னு சொன்னார். அப்போ தேவூர் தென் தீவு அப்படின்னு சொன்னால் நீ உங்களுக்கு என்ன அனுபவம் நினைவுக்கு வரணும் அப்படின்னா, இந்த தீப உடல் உடல் கடந்த அனுபவத்திற்கு நாம் பயணப்படணும், ஒரு அப்படி ஒரு அனுபவம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத இதை நீங்கள் கொண்டு வச்சுக்கணும்.